அண்ணா மாதுளம் பழம் எவ்வளோ? 160 ரூபாம்மா. 160 ரூபாவா? 120 ரூபாண்ணா. 120 ரூபா வராதுக்கா, விலை அதிகமாயிருச்சு. அண்ணா எப்பவுமே உங்க கடையில் தானே வந்து வாங்கிட்டு இருக்கோம், 40 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் வராதுக்கா, இப்ப விலை அதிகமாயிருக்கு. அண்ணா 120 ரூபான்னு தரத்துனா தாங்க, இல்லைனா நாங்க போறோம்ண்ணா. சரி வாங்கக்கா, வந்து வாங்கிக்கோங்க. அண்ணா எல்லி எவ்வளோண்ணா? 25 ரூபாம்மா. 25 ரூபாவா? அண்ணா கொஞ்சம் கம்மியா பார்த்து சொல்லுங்கண்ணா. இப்பெல்லாம் கையில கொஞ்சம் அதிகமாயிடுச்சுமா. 20 ரூபாய்க்கு போடுறதுனா போடுங்கண்ணா, இல்லைன்னா வேணாண்ணா. வாங்கிக்கோங்கம்மா. சரி போடுங்க. சங்கீதா கொடுத்துடலாம்ப்பா. என்னங்க கம்மி பண்ணி தாங்க வாங்கணும். சங்கீதா சாப்பிட்டியா? போலாமா? பில் கொண்டு வாங்கண்ணா. இந்தாங்க சார். 1200 ரூபாவா? 800 ரூபா வாங்கிக்கோண்ணா. அப்படிலாம் போட முடியாது சார். மாமா கம்மி பண்ணுவாங்கம்மா. அண்ணா 800 ரூபா போட்டுக்கோண்ணா. நீனே மாமா இதுக்கு இப்ப இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? சொன்னா போடுவாங்கம்மா, நீ கவனிருமா. ஆனா 800 ரூபா போட்டுக்கணா நீ. மாமா தயவு செஞ்சு அமைதியா இருங்க மாமா, காசை கொடுத்து 800 ரூபா போடலாம் போனா. அதுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கானா? இந்தாங்க போங்க. இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு வந்தா இந்த மாதிரி கம்மி பண்ணலாமா? ஓ இதெல்லாம் பெரிய இடம், இங்கெல்லாம் கம்மி பண்ண முடியாது. தெல்லு கடை வச்சிருக்காங்களா, இதோட பெரிய ஆளு, அவங்க எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க? சங்கீதா உங்ககிட்ட கேட்டு 5 ரூபா 10 ரூபா பெரிய வீடு கட்ட மாட்டாங்க. அவங்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சாப்பாடு அது அவங்களுக்கு, அவ்வளவுதான். ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்ட மிஞ்சி போனால் லாபம் என்ன நினைக்கிற? ஒரு 300 ரூபா இருக்குமா, ஒரு 500 ரூபா இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். அந்த காசுக்காக தான் அவங்க காலையிலேருந்து மழையிலேயும் வெயிலையும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேர் பேசி உட்காந்துட்டு இருக்கேன். இந்தமாதிரி ஹோட்டலுக்கு வந்தோம் அப்படின்னா காட்டு திரும்பிட்டுற இந்தாங்க அப்படின்னு. இது உனக்கு புரியணும் தான் நான் இப்படி பண்ணேன். சாரி மாமா.